ஒரு நல்ல உணவகம் அது இருக்கிற இடம் அளவு எல்லாம் தாண்டி தன் உணவால் வாடிக்கையாளரை போய் சேர்ந்துடும். இப்படி பல சிறு நல்ல உணவகங்கள் நமக்கு தெரியாமல் சந்து மூளைகளில் இடுக்கில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு உணவகத்தை அடையாளம் கண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அறிமுகப்படுத்துகிறப்போ எம்எஸ்எஃப்க்கு எப்போவுமே மனமகிழ்வு அதிகமே. அப்படி நங்கநல்லூர் எம்ஜிஆர் ரோட்டில் இயங்குகிற மாலை உணவகம் தான் காளிகாம்பால் நவதானிய உணவகம். ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஒரு சவுத் சைடு நாங்கள் சாப்பிடுவோம். அது உங்கள் பொருளாதார பிரச்சனையால சரி இதை ஆரம்பம் பண்ணி ஒரு 3 வருஷமாக இறைவன் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து நல்லா தராங்க, தரமாக தராங்க, அதான் விஷயம். தரமானதும் இருக்கா, கம்மியாக தரமாகவும் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. இது வேற எங்கேயும் அந்தளவுக்கு கம்மியாக கிடைக்காது. மசாலாவோட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் தான், அவ்வளோ பெருசு இருக்கும். இதே வடையை நீங்கள் வெள்ளைக்கணா போனீங்கன்னா 10 ரூபாய் இந்த வடை, ஒரு வடை வந்தாங்கன்னா எல்லாருமே 50 வடை 100 வடை 20 வடை தான் வாங்கிட்டு போவாங்க. நவதானியமும் சீக்கிரம் காலியாகிடும். ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த உணவு சாப்பிட்டா. வாடிக்கையாளர்கள் வாய்மொழிதான் விளம்பரம். இதனோட உரிமையாளர் துரை மற்றும் அவரது மனைவி ரெண்டு பேரும் தங்க கடையை பத்தி பெருமையா எதுவுமே சொல்லிக்கல. நல்ல உணவை வாடிக்கையாளர்களுக்கு தரணும், இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. பச்சை பயிறு, காராமணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் புட்டரிசி, அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் மொச்சை, ராஜ்மா, அப்புறம் குழிப்பணியாரம், உண்ணிய போம்பாங்க, அப்புறம் காணம் கொள்ளு கொள்ளு பயிர் சவுத்தில் காணம்பாங்க, அது அப்புறம் இது எல்லாமே கலந்தது. மினிமம் வந்து எல்லாம் பச்சை பயிரெலாம் 10 ரூபா, வேர்க்கடலை 15, இந்த எல்லாம் கலந்த சுண்டல் வந்து 20. எங்களுக்கு வந்து கம்மியாகவும் கொடுக்கணும், நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு, அப்புறம் வாழையில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது கொடுக்கறத தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு. கருப்பு சுண்டல் நல்ல இரு நல்ல சத்து உள்ளது. அதேமாரி பச்சை பயிர் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்ல சத்து உள்ளது. பச்சை பயிர், கருப்பு கடலை, வெள்ளை கடலை மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 இது கொடுக்கலாம். மாதிரி பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். ஆமாம், காராமணி எல்லாம், மொச்சை, ராஜ்மா எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்றது தான். ஆமாம், கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா நவதானியம் இது சுண்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, பயிர் வகைகள்லாம், அது சீக்கிரம் காலையில் அதுதான் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வடை மட்டும் உங்களுக்கு 8 மணிக்கு வடை கண்டிப்பாக கிடைக்கும். மெதுவடையும் சரி, மசாலோடையும் சரி, பஜ்ஜியும் சரி, நவதானிய சுண்டல் மட்டும் டக்குன்னு காலி ஆகிடும். கருப்பட்டி காப்பி அக்கா போடுறதில்ல, ஏன்னு தெரியல. ஒரு நாள் முன்னாடி ஏன் திறக்கலன்னு கேட்கப்பாங்க. ஏன் 2 நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி கொஞ்சம் கை கால்லாம் வலிக்குது, இல்லை நீங்கள் திறங்கன்னு தான் சொல்லுவாங்க. சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், அதனால தான் இங்கே வராங்க. சுத்தம் இல்லாமல் வந்து யாரும் வரமாட்டாங்களா மக்களை. இவங்க 2 நாள் கடையை மூட்டேன்னா 3 நாள் சண்டைக்கு வருவாங்க, ஏன் கடையை மூடினீங்கன்ட்டு இவங்ககிட்ட. அந்த மாதிரி அவங்க அந்த அண்ணனும் சரி, அந்த அக்காவும் சரி, நல்லா தராங்க, சுத்தமாக தராங்க, நல்லா தராங்க. ₹10 கொடுக்குறாங்கய்யா, 2 10 3 2 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டால் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நமக்கு சைடிஷுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நைட்டுக்கு இப்போ உணவு, நைட்டுக்கு உணவுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மூக்கலை வாங்கிட்டு போகிறேன், இதை வச்சு சைடுக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கிறது, சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வடையெல்லாம் 1-5 ரூபா தான், 2 10 ரூபா. ஆமாம், நல்ல தரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுத்தமாக, நாங்கள் எந்த கலப்படமும் கிடையாது. இங்கே நான் ஒரு 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். சுண்டல் வடைலாம் நவதானியங்கள் சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும். பேஷண்ட்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப எனர்ஜி. மற்ற ஏதாவது சாப்பிட்றதுக்கு பதில் இந்த சுண்டல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லது, கெட்டது கிடையாது. பைசாவும் கம்மியாக இருக்குது, வழியும் தரமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 1 நாள் கூட லீவ் போட இருந்தாலே இதாக பிடிக்காது. டெய்லி கடை வைக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வர. ஆமாம், 4 ஹவர் தான். முன்ன எப்போ சாப்பிட்டோமோ அந்த மாதிரி. இப்போ அந்த பர்கரு அதெல்லாம் வந்து ரொம்ப மக்களோட வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப உயிர்கொல்லியாக ஆகிப்போச்சு அதெல்லாம். இப்போ இவங்க கடை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு, இப்போ பிள்ளைங்கள்தான் வாங்கிட்டு போகிறேன் நான். இதை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அவங்க பர்கர்லாம் சாப்பிட்றதே மறந்துட்டாங்க.
ஆக்சுவலாக இவங்க கடை வேற இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கே தான் அந்த கடையில் நான் இவங்களுக்கு ஃபாலோ பண்ணி இவங்ககிட்ட இப்போ இந்த இடத்துல வந்தாலும் வந்து வாங்கிட்டு போகிறேன். மசாலா வடை வாங்கிட்டு போகிறேன், பயிர் வாங்கிட்டு போவேன், நவதானியம். அது இல்லாமல் அவங்க வந்து இது கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் இந்த வடை சாப்பிடுவேன் எதிர வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுக்கப்புறம் சுண்டால் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ மற்ற கடையில் போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சூப் நவதானியங்கள் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே அன்ஹெல்த்தியாக இருக்கும், இங்கே ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு இதா என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அதிலேருந்து பெரும்பாலும் வசதி இருந்தாலும் வசதி இருந்தாலும் இதை கண்டினியூவாக வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதனுடைய இதுக்கு இதனுடைய தாகம் வந்து உடம்புக்கு நல்லது, பொதுவாக நல்லா நல்ல பொருள் நல்லா செய்கிறாங்க. நீங்கள் இப்போ நைட்டுக்கு இப்போ உணவு, நைட்டுக்கு உணவுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மூக்கலை வாங்கிட்டு போகிறேன், இதை வச்சு சைடுக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கிறது. எனக்கு இது இது வாங்கி போகிறதெல்லாம் இதை உணவு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு, உடம்புக்கு நல்லது. மலைச்சிக்கலுக்கு எந்த தொலை கிடையாது. இந்த சுகர் அது இதுனால அதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோலாக அது செய்யும், நல்லா போயிடுது. திரும்பி வராங்க எல்லாமே சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து மாற்றிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாற்றிட்டு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு மாறியாச்சு. வெள்ளம் கூட கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ நவதானிய கடை போடுது, அது எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளெஸிங் தான் சொல்லணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய கடையில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்த மேடம் வந்து அப்போவே சுட சுட வந்து அப்போவே போட்டு அப்போவே கொடுக்குறாங்க. இன்னொன்று பஜ்ஜோட கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பஜ்ஜி குறைஞ்சது 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா கூட விற்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நாமினல் ரேட்டில் ஒரு பஜ்ஜி வந்து 5 ரூபா விற்கிறாங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டாக கூட சட்னி வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாழை இலையில் வச்சு கொடுக்குறாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஜங்க் ஃபுட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட்டை நமக்கு தேவை. அருமையாக கவனிக்கிறாங்க. என்னன்னா ரூபாய் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, வாங்கிட்டு போவாங்க, நாளைக்கு வந்து கொடுந்தான் சொல்லுவாங்க. தவிர மற்றபடி அவங்ககிட்ட அந்த மாதிரி வார்த்தை காசு கரெக்டாக அப்படிலாம் இல்லை அவங்ககிட்ட. அதனால தான் மக்கள் தேடி வராங்க, வரமாட்டாங்க கடைக்க. இந்த கடை இந்த ஊரில் இவர் வண்டி தான் போட்டுக்கிறாரு, இது வரவேற்குது. நிறைய ஜனம் வந்து கார்லாம் வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் அவர் கடை போட்டதுலேருந்து கண்டினியூவாக வாங்கிக்கிறேன். இந்த மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் சுண்டல் சாப்பிட்டா நல்லது, ஹைஜீனிக்கு ரொம்ப வந்து ப்ரோட்டீன் சத்து நிறையா எல்லா சுண்டலும். டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது டெய்லி 3 மணிக்கு ஒரு கப்பு சுண்டலும் டீயும் குடிங்க தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.